கும்பராசிக்காரர்களுக்கு 2023 ஆண்டில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமான பலன்களை தான் கொடுக்கும். ஸோ நான் கடந்த பதிவில் கும்பராசிக்கு என்ன தான் நன்மைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் உங்களுடைய மைண்டில் ஜென்மசரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? பட் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படவே வேணாங்க. நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கும்பராசியோட கேரக்டர் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். கும்பராசி கால புருஷனுக்கு 11வது வீடாக வருவதால் மற்றவங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க எப்பொழுதுமே நடந்துக்குவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிறப்பாக செயல்படும் வேகமும் மற்றவங்களை விட சற்று கூடுதலான விழிப்புணர்வும் நிபுணத்தன்மையும் பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க தன்னுடைய சுய அறிவால் சொந்த முயற்சியால் தான் எல்லா காரியங்களையும் செஞ்சுக்குவாங்க. ஒரு சிலர் மாதிரி எதுக்கெடுத்தாலும் மற்றவங்களோட உதவியை நாடுறது இல்லை மற்றவங்களோட அறிவுரையை கேட்கிறது அதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகாதுங்க. ஏன்னா இவங்களே நாலு பேருக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் மற்றவங்களுடைய அறிவுரையை பெரும்பாலும் ஏற்க மாட்டாங்க. அதே மாதிரி தன்னை மதிப்பவர்களை மதிக்கும் ஒரு கேரக்டராக தான் இவங்க இருப்பாங்க. தன்னை மதிக்காதவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. என்ன ஒன்றையும் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள பார்ப்பாங்க. சப்போஸ் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை முழு மனசாக ஏற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை செய்ய பார்ப்பாங்க. எந்த ஒரு இடத்திலும் தன்னுடைய மனசில் பட்டதை ஒளிவு மறைவின்றி பேசக்கூடிய ஒருத்தவங்களாக இவங்க இருப்பாங்க. சுகபோகத்தை விரும்புவாங்க. சுகபோகம் என்றால் வீடு, வண்டி, வாகனம், பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சொகுசாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவர்கள். அதே போல் உண்மையை மறைக்காமல் பேசுவதும் பழகும் பழக்கத்திற்கு இலக்கணமாய் விளங்குவதும் கும்பராசியான நீங்கள் தான். அதே போல காலபுருஷனுக்கு 11வது வீடாக கும்பம் வருவதால் 11வது இடம் என்றால் ஒரு பேராசையை கொடுக்கும். அதாவது கல்யாண வீடு அப்படின்னா அங்கே நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு பேராசையை உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கொடுக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அது மிக சரியாகவும் இருக்கும். கும்பராசியில் பிறந்த அன்பு உள்ளங்கள் எந்த ஒரு செயலையும் மற்றவங்க மதிக்கத்தக்க அளவில் தான் செஞ்சு நல்ல பேர் வாங்குவதும் எக்காரணத்தை கொண்டும் எதுக்கும் பொய் சொல்லாமல் இருக்கும், கோவப்படாமல் குணமாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நினப்பாங்க. பொய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இவங்க முடிஞ்ச வரைக்கும் மற்ற ராசினரை போல் பொய் பேச மாட்டாங்க. முடியாத பட்சத்துக்கு தான் பொய்களை கூறுவார்கள். கும்பராசியில் செவ்வாய் நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் இருப்பதால் விளையாட்டில் ஆய்வமும் கலைகளை ரசிக்கும் எண்ணமும் இவங்களுக்கு திறமை கேரக்டரை பார்த்து மற்றவங்க இவங்களை ரோல் மாடலாக எடுத்து செயல்படுவாங்க. சரிங்க, கேரக்டர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போது கும்பராசிக்குரிய தமிழ் புத்தாண்டு பலன்களை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. கடந்த 3 வருடங்களாக 7 சனியின் ஆதிக்கத்தினால் எந்த நல்லவைகளும் நடக்காமல் கும்பராசிக்காரவங்க ரொம்ப கவலைகளில் இருப்பீங்க. குறிப்பாக 2021 2022 ஆகிய 2 வருடங்களும் கும்பத்தை படித்து எடுத்துவிட்டது. குறிப்பாக இளம் பருவத்தினருக்கு எல்லாவற்றிலும் மன அழுத்தம் தரும் நிகழ்வுகள் நடந்தன. உங்களில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களின் பிரச்சனைகள் சிறிது சிறிதாக குறைந்து வரும் நிலையில் பெரும்பாலான சதயம் நட்சத்திரக்காரர்கள் தற்பொழுது குழப்ப நிலைகளில் இருந்து வருகின்றீர்கள். பிறந்த ஜாதக அமைப்பின்படி யோகதசா புக்திகள் நடக்கின்ற கும்பத்தினருக்கு மட்டுமே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கின்றது. சிலருக்கு பிரச்சனைகள் தீர்வது போன்ற தோற்றம் இருந்தாலும் முழுவதுமாக எந்த ஒரு நல்லவைகளும் நடக்கவில்லை. இது போன்ற நிலைகள் இந்த வருடம் முதல் விலக ஆரம்பிக்கும் என்பதால் தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே தரும். பட் மற்ற கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் தற்பொழுது ஜென்மசனியாக சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமரவிருக்கின்றார். ஸோ ஒரு பக்கம் சனி உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார் என்றாலும் 30% கெடுபலன்களையும் அவர் வழங்கத்தான் செய்வார். கடந்த பதிவில் நான் நன்மைகளை கூறினேன். பட் ஆனால் இந்த பதிவில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் சேர்த்தே சொல்லிடுறேன். கும்பராசிக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. உங்களின் 40 வயதுகளில் இருக்கும் இளைஞர்கள் தங்களின் எதிர்காலத்திற்கான அனைத்து விஷயங்களிலுமே முனைப்புடனும் அக்கறை மற்றும் கவனத்துடனும் இருக்க வேண்டும்.
குறிப்பாக அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி 50 வயதை தாண்டியவர்களுக்கும் இந்த சனி கொங்கு சனியாக ரொம்ப நன்மைகளை செய்யும். அவர்களுக்கு கெடுதல்கள் ஏதும் இருக்காது. மாறாக வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் லாபங்களும் நன்மைகளும் வீடு வாகன ஆபரணத்திற்கு சேர்க்கை போன்ற சுப நிகழ்ச்சிகளும் இருக்கும். கும்பராசி இளம் பருவத்தினருக்கு 2023 மாற்றங்கள் உள்ள வருடமாக இருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மைகளை செய்வதாகவும் அமையும். இளைய பருவத்தினருக்கு ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் அமையும் வருடம் இது. முதலில் கசப்பை சனி தந்தாலும் பிறகு அளவற்ற இனிப்பை தருவார். என்ன இருந்தாலும் இளைஞர்களுக்கு 2023 சமாளிக்கக்கூடிய வருடம்தான். இளம் பருவத்தினர் இந்த வருடத்தில் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது புதிய முயற்சிகள் எதையும் செய்வது கூடாது. ஜென்ம சனி நேரத்தில் ஆரம்பிக்கப்படும் தொழில் முயற்சிகள் கடுமையான சிக்கல்களையும் தேவைக்கு அதிகமான உடல் உழைப்பையும் தரும் என்பதால் புதிய தொழில்கள் துவங்குவதை இளம் பருவத்தினர் குறிப்பாக 40 வயதிற்கு உட்பட்ட கும்பராசிக்காரர்கள் தவிர்ப்பது என்பது மிக நல்லது. மேலும் இளம் பருவத்தினருக்கு வேலை மாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் ஏற்படும் என்பதால் அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஒரு முக்கிய பலனாக கும்பராசி இளைஞர்கள் இந்த ஜென்ம சனியின் காலத்தில் குடி கூடுமானவரை மனக்கட்டுப்பாட்டுடன் இருங்கள். குடி நிலையத்திற்கு சென்றால் உங்களிடம் சண்டையிடுவதற்கென்றே ஒருவர் காத்து கொண்டிருப்பார். இதனால் வரை கட்டி காத்து வந்த நற்பெயர் ஒரு நிமிடத்தில் துளைக்கும் பணியை ஜென்மசனி செய்வார். அதுபோலவே இந்த வயதிற்கே உரிய காதல் உணர்வுகளில் நேரத்தை விரயம் செய்யாதீர்கள். இப்பொழுது வருகின்ற காதல் மன அழுத்தத்தை மட்டுமே தரும் என்பதால் நினைவில் கொள்ளுங்கள். ஜென்மசனியின் அறிமுகம் ஆகின்ற காதல் நிறைவேறாது அல்லது மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய்விடும் என்பது அனுபவ பாடம். கும்பராசி இளம் பெண்களுக்கு திருமணத்திற்கு முன்பு இழக்கக்கூடாது காதல் என்ற பெயரில் இப்பொழுது இழக்கப்படும் என்பதால் அவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக என்னிடம் திறமை இருக்கின்றது, இது போன்ற ஒரு திட்டம் இருக்கின்றது, இந்த திட்டத்திற்கு நீங்கள் பணம் முதலீடுகள் செய்தால் இதன் மூலம் பல மடங்கு லாபம் அடையலாம் என்று உங்களை உசுப்பேத்துபவர்களிடமிருந்து தள்ளி நில்லுங்கள். இந்த வருடம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிக்கல்களை தரும் என்பதால் பண விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் எவரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். யாரிடமும் அனாவசியமாக பேசி சிக்கலை உண்டாக்கி கொள்ள வேண்டாம். நிலம் வீடு போன்றவைகளை வாங்கும் பொழுது பொறுமை தேவை, அவசரம் வேண்டாம். வில்லங்கம் சரியாக பார்க்கவும். வில்லங்கம் உள்ள இடத்தை தெரியாமல் வாங்கிவிட்டு பின்னால் கோவிட் கேஸ் என்று அலைய வாய்ப்பிருப்பதால் ஆரம்பத்திலேயே அனைத்திலும் உஷாராக இருங்கள். இந்த வருடம் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் தோன்றுவார்கள். நண்பர்கள் ஒருவரே உங்களுக்கு எதிரிகளாக திரும்பி விரோதியாகும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கு உங்களுடைய முன் யோசனை இல்லாத அவசர கொடுக்கைத்தனமான செய்கையோ அல்லது கவனமின்றி சொல்லப்படும் ஒரு வார்த்தையோ காரணமாக இருக்கலாம். வயதானவர்கள் உடல்நலத்தில் கவனம் பையுங்கள். 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதும் அவசியம். நீண்ட நாட்களாக உள்ள குறைபாடுகள் இரத்த அழுத்தம் சர்க்கரை போன்ற விஷயங்கள் இப்போது வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். ஏற்கனவே இருக்கின்ற பழைய கடனை புது கடன் வாங்கி அடைக்க நேரிடலாம் அல்லது தொழில் வியாபாரம் போன்றவர்களுக்காக கடன் வாங்க நேரிடலாம். கடன் வாங்கும் முன் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவதும் நல்லது. இக்காரணத்தை முன்னிட்டும் மீட்டர் வட்டி போன்ற அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம். உங்களில் நடுத்தர வயதினர் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் புதையல் லாட்டரி போன்ற முற்றிலும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் கிடைப்பது நடக்கும். நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையில் இழுப்பறியாக இழுத்து கொண்டிருந்த விஷயங்கள் சட்டு முடிவுக்கு வந்து ஒரு தொகை கைக்கு கிடைக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு மேல் தொழில் வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகள் சுமாரான பலன்களை தான் தரும். வேலை பழு அதிகம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரிகள் விவசாயிகள் சொந்த தொழில் செய்பவர்கள் வேலைக்காரர்களை அதிகம் நம்ப வேண்டாம். எந்த நேரமும் பரபரப்பாக அலைந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அதற்கு தகுந்த பிரதிபலன் கிடைப்பதும் கஷ்டமாகத்தான் இருக்கும். அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கும் வேலை பழு அதிகமாகத்தான் இருக்கும். விருப்பமில்லாத ஊருக்கு மாற்றம் அல்லது துறை ரீதியான தேவையில்லாத மாற்றங்களானது உங்களை சங்கடப்படுத்தலாம். அனைத்தையும் பொறுமையாக எதிர்கொள்வதன் மூலமாக சிக்கல்களிலிருந்து நல்லபடியாக வெளிவர முடியும். வீடு மாற்றம், தொழில் மாற்றம், வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயத்தில் மாற்றம் போன்ற ஏதேனும் ஒன்றை இப்பொழுது நடக்கும். இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது நகரும் பொருட்கள் சம்பந்தப்பட்ட துறையினருக்கும் இப்பொழுது தொழில் மாற்றங்கள் இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கும்.
கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலைக்காரர்கள் உள்ளிட்ட எவரையும் நம்ப வேண்டாம். தொழில் ரீதியான பயணங்கள் இனிமேல் அடிக்கடி இருக்கும். வெளி மாநிலங்களுக்கு செல்வீர்கள். நீண்ட தூர பயணங்களால் விரயங்கள் இருக்கும். வெளிநாட்டு பயணங்களும் உண்டு. நேர்மையற்ற செயல்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான தொழில்கள் போன்றவற்றை தற்பொழுது ஆர்வம் காட்ட வேண்டாம். வேலை மாற்றம், வீடு மாறுதல் அல்லது அலுவலகம் மாறுதல், வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதல் போன்றவைகள் நடந்து கணவர் ஓரிடம் நீங்கள் ஓரிடம் என்று அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. வாழ்வில் செல்வ நிலை உயரும். இந்த ராசியினர் அஷ்டம தினங்களில் பைரவமூர்த்தியை வழிபட்டு வர வேண்டும். கெட்டவைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். அனைத்து குடும்ப ராசி நேர்